வணக்கம் மேம். வணக்கம் டாக்டர். இப்போ தமிழகத்தில் இந்த கொரோனா நோய் தொற்றோடைய பரவல் எந்த அளவில் இருக்குது, அது கட்டுக்குள்ளதான் இருக்குங்களா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து எண்ணிக்கைகளை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், எண்ணிக்கைகள் வந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. முன்ன வந்து ரொம்ப குறைவாக இருந்ததுலேருந்து பல நாட்கள் வந்து 4000 தாண்டாமல் இருந்து இப்போ கிட்டத்தட்ட 7000 தொட்டு வருது. அதே மாதிரி பரிசோதனைகளும் வந்து அதிகரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட பாசிட்டிவிட்டி வந்து ஒரு 10-11 இருந்துகிட்டே இருக்குது. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று சென்னை சுற்றி அந்த திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த மாதிரி மாவட்டங்கள், இன்னொன்று வந்து பிற மாவட்டங்கள். இப்போ ஆக்சுவல் புள்ளி விவரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையை சுற்றிய பிற மாவட்டங்களில் வந்து சென்னையை தவிர்த்த பிற மாவட்டங்களில் வந்து தொற்று பரவல் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆயிருக்கு. இப்போ கடந்த ஒரு 10 அங்கே பரிசோதனைகளும் வந்து பெருசாக அதிகரிச்சிருக்காங்க. ஏன்னா முன்ன 30,000-35,000 இப்போ 70,000 கிட்ட பரிசோதனைகள், 60-70 கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் சென்னை வந்து ஸோ ரெண்டு பகுதியை பார்க்க வேண்டியிருக்கு. பிற மாவட்டங்களில் இப்போ தான் பரவல் ஆரம்பித்து அதிகரிக்குது. சென்னை ஓரளவு ஒரு தேக்க நிலையில் இருக்குது, ரொம்ப குறைஞ்சிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சென்னை கார்பரேஷன் வந்து தினம் புள்ளி விவரங்கள் கொடுக்குறாங்க, அதுபடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலேயும் கீழேயுமா, அது ஒரு 1% தான் மேலேயும் கீழேயும் போகுது. ஸோ சென்னை கிட்டத்தட்ட ஆனால் ஒரு 1.5 முன்னால் சென்னையோட பாசிட்டிவிட்டி வந்து 38 அப்படி இருந்தது. அப்புறம் 16 வந்து இப்போ 10-11 இருந்துகிட்டே இருக்குது. சென்னை ஓரளவு கட்டுக்குள்ளே இருக்குது, ஆனால் ஃபுல்லாக கண்ட்ரோலில் வந்துருச்சான்னா இல்லை, கட்டுக்குள்ளே இருக்குது. சென்னை ஒரு தேக்க நிலையில் இருக்குது, பிற மாவட்டங்களில் பரவல் அதிகமாக இருக்குது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நிலவரம் இதுதான். ஆனால் செய்தியெல்லாம் பார்க்குறப்ப சென்னையில் வந்து முன்னை விட ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க, அது நம்மளை ஆதலாக வச்சுக்கிற மாதிரி இருக்கா இல்லை பயப்படுற தன்மை தானம்மா? கட்டுக்குள்ளே இருக்குங்கிறது உண்மைதான், ஆனால் குறைந்திருக்கா அப்படின்னா நீங்கள் எண்ணிக்கைகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2000 அப்படிலாம் இருந்து 1100 அப்படி இருந்துகிட்டே இருக்கு குறைந்த சில நாட்களாக. ஆனால் பாசிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ சென்னை கார்பரேஷன் வந்து டெய்லி வந்து ரொம்ப துல்லியமான புள்ளி விவரங்கள் கொடுக்குறாங்க, ஜோன் வைஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12,000 பரிசோதனைகள் பண்ணுறாங்க அதிகபட்சமாக ஒரு நாளில். இது வந்து பெரிய அதிகமான அளவு கிடையாது. ஆனால் அந்த ஃபீவர் கிளினிக்ஸ்னு ஒன்று நடத்துகிறாங்க, அதில் வந்து கொஞ்சம் இந்த அறிகுறி தென்படுறவர்கள் எல்லாருக்கும் பரிசோதனை பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்தே ஒரு 12,000 பரிசோதனைகள் வருது. இதில் வந்து 1200 ஒற்றி தொற்றுகள் வருது. ஸோ இந்த 10% 9-11 சென்னையோட பாசிட்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்குது. எண்ணிக்கைகள் குறைந்திருக்கு, ஆனால் சதவீதம் வந்து குறையலை. நம்ம வந்து எண்ணிக்கைகள் வந்து எப்போவுமே அந்த டெஸ்ட்டை பொறுத்தும் அதை பொறுத்தும் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் வந்து எண்ணிக்கைகள் வந்து அது வந்து கரெக்ட் இண்டிகேட்டர் கிடையாது. கரெக்டான நிலவரம் தெரியணுன்னா நம்ம பர்சன்டேஜ் தான் பார்க்கணும். அது பார்க்கும்போது அதே மாதிரி தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், சென்னையை பார்த்தீங்கன்னா அந்த திருவெற்றியூர், தேனாம்பேட்டை இந்த ஏரியாவில் வந்து தொற்று வந்து தொடர்ந்து அதிகமாகவே தான் இருக்குது. சில ஏரியாக்களில் குறைஞ்சா கூட திருப்பி இப்போ நேற்று வெளியிட்ட விவரங்கள் படி திருவெற்றியூர்லாம் திருப்பி அதிகமாக இருக்குது, ஒரு 7-8%. அது தவிரவும் சில வாரங்களுக்கு முன்னால் இந்த சவுத் மெட்ராஸில் வந்து இவ்வளோ இன்ஃபெக்ஷன் இல்லை, அது இப்போ சவுத் பக்கமும் வந்து அதிகமாக எண்ணிக்கைகள் வர ஆரம்பிக்குது. ஸோ சென்னையுமே இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய நிலைமையில தான் இருக்குது. இந்த ஊரடங்கை வந்து பார்த்தீங்கன்னா தளர்வு பண்ணணுமா இல்லை நீடிக்கணுமா டாக்டர், நமக்கான வாய்ப்புகள் என்ன? சென்னையை சுற்றிய பகுதிகள் வந்து ஒரு தீவிர ஊரடங்கு முடிந்து இப்போ தளர்வுகள் கொஞ்சம் அறிவிச்சு அதில் இருக்கு. இப்போ இந்த கட்டுகள் இருக்க எண்ணிக்கைகளில் சென்னையை பொறுத்தவரை தளர்வுகள் வந்து இதே அளவில் நீடிக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணிக்கைகள் குறையிற வரைக்கும், ஏன்னா இப்போ சில ஏரியாவில் வந்து ஜோன்ஸ்லலாம் 3% தொற்றுச்சு, கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கட்டுக்குள்ள வர வரைக்கும் சென்னையில் இன்னும் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு கூட்டங்கள், ஏன்னா இப்போதைக்கு அது மட்டும்தானே இன்னும் ஓப்பன் ஆகலை சென்னையில். ஸோ அந்த அளவுலேயே இப்போ இருக்க அளவுலே தளர்வுகளோட தொடரலாம். ஆனால் சென்னை தவிர்த்த மற்ற மாவட்டங்கள், இந்த சென்னை பிளஸ் 5 மாவட்டங்கள் அல்லாத பிற மாவட்டங்களில் இருக்க தொற்று பரவலுக்கு அங்கே பெரிய அளவு ஊரடங்கு தளர்த்துறது இப்போதைக்கு சாத்தியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இந்த கொரோனா நோய் தொற்றால் ஏற்படக்கூடிய அந்த இறப்பு விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்குங்களா இல்லை இது அதிகமாயிட்டு தான் இருக்குங்களா, இது இதோடைய உண்மைத்தன்மை என்ன டாக்டர்? ரெண்டு விஷயம் இருக்குது இதில், இதை நம்ம இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஒன்று வந்து நோய் பரவல் அதிகமாகும் போது இறப்புகள் அதிகரிக்கும்.
ஆனா இறப்புகள் அதிகரிக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. ஏன்னா நமக்கு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம கிட்ட பரவல் ஆரம்பிக்கும் போது நமக்கு ஒரு 4 மாத பிற நாடுகளின் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கையில இருந்தது நம்ம படிக்கிறதுக்கு. ஸோ அதை வச்சு இப்ப அதை தவிரவும் ஆரம்பத்துல மருந்துகளே கிடையாது. இப்ப இது என்னென்ன மருந்துகள் உயிர் காக்கலாம், என்னென்ன மருந்துகள் உபயோகப்படுத்தலாம்ங்கிறது வந்து ஒரு தடுப்பூசியை கூட இவ்வளவு முன்னேற்றம் வந்துருச்சு. ஸோ மருந்துகள் அந்த நோயை தொற்றை பற்றின அறிவே கூட நமக்கு நிறைய எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம ஒன்று என்ன பார்க்குறோம்னா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஈஷியன் நாடு தெற்காசிய நாடுகளில் வந்து பரவலோட வேகம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. மற்ற இந்த இத்தாலியிலையோ எங்கேயோ பார்த்த மாதிரி அப்படி ஒரு செங்குத்தான பரவல் இல்லை. இங்கே வந்து ஒரு ஸ்லோவா ரைசிங் கர்வாக தான் இருக்கு. ஆனால் இப்போ இறப்பு சதவீதம் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. பெரிய ஒரு அமெரிக்கா அளவுக்கு நமக்கு மோசமா இல்லையோ உள்ள இறப்பு சதவீதம் அதிகரிக்குது. நம்ம ஒரு பெரிய மக்கள் இவ்வளோ பெரிய மக்கள் துறையில நம்ம வந்து இன்னும் கூட இதை கொஞ்சம் கவனமாக செலுத்தி நமக்கு இப்ப இருக்க அறிவின் ஒரு தரவுகளின் அடிப்படையில் இதை இன்னும் கூட நல்லா கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். சென்னையெல்லாம் 88, 90 வந்துட்டே இருக்கேன் டெய்லி. நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க டாக்டர், சென்னையை கம்பேர் பண்றப்ப மற்ற மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனா நோய் தொற்று அதிகமாயிட்டே இருக்கு. அதை நம்மளால கட்டுப்படுத்த முடியற அளவுக்கு தான் அது அதோட எண்ணிக்கை உயர்ந்துகிட்டே இருக்குங்களா? அதனுடைய நம்மளுடைய சவால்கள் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? சென்னையை பொறுத்த பிற மாவட்டங்கள்ல நம்ம தவறவிட்ட ஒண்ணு என்னன்னா, நம்ம முதல்ல வந்து இந்த சென்னை கோயம்பேடு ஒரு வெடித்து அது பெருசா வந்தனால நம்ம சென்னையில் செலுத்திய கவனம் வந்து பிற, ஏன்னா கோயம்புத்தூர்ல ரொம்ப நாள் தொற்றுகளே இல்லாம இருந்தது இருந்தது. ஸோ நம்ம வந்து இதை செலுத்தின கவனம் அது கிட்ட நம்ம செலுத்தலை. ஸோ அது தவிரவும் சென்னையில் கொஞ்சம் எல்லாம் ஸ்டாக்னன்ட் ஆகிற ஸ்டேஜில் அங்கே வந்து அதிகமாகி போயிட்டே இருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ பிற மாவட்டங்கள் வந்து கொஞ்சம் கவலை அளிக்கிற நிலைமையில தான் இருக்கு. இது வந்து நம்ம முதலே நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தோம்னா இரண்டு பக்கங்களும் ஒரே அளவு இல்லை, மாவட்டங்களை வந்து ஒரு பெரிய பிளாக் அது இன்னும் கொஞ்சம் குறைத்திருக்கலாம். ஆனால் இது இன்னும் கொஞ்சம் சில நாட்கள் ஆகும், சில வாரங்கள் ஆகும் மற்ற மாவட்டங்களில் கட்டுக்குள்ள வர்றதுக்கு. உங்களுடைய இறுதியான கேள்வி டாக்டர், இது இதுக்கு நமக்கு தீர்வு தான் என்ன? இப்போ தடுப்பூசி தான் தீர்வா இல்லை சத்தான உணவு தீர்வா? இந்த கொரோனா நோய் தொற்றுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான உங்களுடைய தீர்வு டாக்டர்? சரி, எல்லா ப்ரிவென்ஷனும் வந்து 3 ஸ்டேஜ் இருக்கு, பிரைமரி செகண்டரி டெர்ஷரி ப்ரிவென்ஷன்னு சொல்றது. ஒன்று தடுக்கிறது, நோய் வராமல் தடுக்கிறது தான், வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான விஷயம். இப்போ நம்ம கையில் உறுதியாக நம்ம தெரிஞ்சது வந்து என்னன்னா, எப்படி நமக்கு வராமல் நம்ம பாதுகாத்துக்க முடியும். அதுக்கு வந்து சொன்ன மாதிரி முகக்கவசம் அணியணும், சரியா அணியணும், அதை விட கை கழுவணும், தனிமை விலகி இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். நம்ம கையில இப்ப இருக்குது அதுதான். அது தவிர நோய் வந்தவர்களுக்கான ஒன்று, பரிசோதனைக்கு வந்து கூச்சப்படாம வரணும், பரிசோதனைக்கு பயந்துட்டு இப்ப நடைமுறையில நம்ம பாக்குறது அதுதான். பரிசோதனைக்கு வர பயந்துட்டு வர்றது கிடையாது, ரொம்ப அதிகம் நோய் முற்றின ஸ்டேஜ்ல வேற வழியே இல்லை, மூச்சு வாங்கல் அதிகமாகி அந்த மாதிரி திணறல் அதிகமாகி ஒரு ரொம்ப சிக்கான ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் வந்து இதை கொஞ்சம் பயத்தை விட்டு பரிசோதனை செஞ்சுக்கணும். ஏன்னா நோய் இருக்குன்னு தெரிஞ்சாதான் ஒன்று உங்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியும், இன்னொன்று உங்ககிட்டருந்து பிறருக்கு பரவாமலும் காப்பாற்ற முடியும். ஸோ இப்போ சிகிச்சைக்கு தேவைப்படுற மருந்துகள்லே இப்போ நிறையா புது மருந்துகள் எல்லாம் இப்போ எந்த அளவில் யூஸ் பண்ணலாங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஆனால் தடுப்பூசி வர வரைக்கும் நம்ம வந்து நம்ம கையில் இருக்க இந்த முகக்கவசம் இதையெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கொஞ்சம் தொடர்ந்து பயன்படுத்தணும். அதை கொஞ்சம் விழிப்புணர்வோட பயன்படுத்திட்டு சின்ன அறிகுறிகள் தெரிஞ்சாலும் பரிசோதனைக்கு யோசிக்காமல் முன் வரணும். இதுதான் இப்போ நம்ம கையில் இருக்குது. தடுப்பூசிகள் எப்படியும் இன்னும் குறைந்தது 6 மாதங்கள் ஆகலாம். ரொம்ப நன்றி டாக்டர், உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி.